ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மைக்ரோசாஃப்ட்டு வேர்டில் எப்படி வந்து மெயில் மெர்ஜ் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதாவது மைக்ரோசாஃப்ட் வேர்டில் மெயிலிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, அதில் எப்படி வந்து மெயில் மெர்ஜ் க்ரியேட் பண்ணுறது, அதாவது ஸ்டார்ட் மெயில் மெர்ஜ், மெயில் மெர்ஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த மெயில் மெர்ஜ்னா என்ன ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. மெயில் மெர்ஜ்னா என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்கூல் நடத்துகிறீங்க. நீங்கள் ஸ்கூல் நடத்தும் போது இந்த ஸ்கூலில் வந்து ஒரு ஆனுவல் ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஆனுவல் ஃபங்க்ஷன் நடக்கும்போது இப்போ வந்து ஸ்டூடெண்ட்டுடைய பேரண்ட்ஸ்க்கெலாம் வந்து நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவீங்க. இன்ஃபார்ம் பண்ணி அப்படியே லெட்ரு மூலம் வந்து நீங்கள் தெரியப்படுத்துவீங்க. அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்கூலில் 100 பேர் படிக்கிறேன்னு வச்சுங்க. இப்போ 100 பேருக்கும் லெட்ரு போகணும்னு நினச்சிவீங்க. 100 பேருக்கு நீங்கள் லெட்ரு எழுத வேண்டிய தேவை கிடையாது. ஒரே ஒரு லெட்ரு, காமன் லெட்ரு மட்டும், ஒரே ஒரு லெட்ரு மட்டும் இது பண்ணிவிட்டு நம்ம இதை மட்டும் மாற்றிக்க வேண்டியதுதான், அட்ரஸ் மட்டும் மாற்றிக்க வேண்டியதுதான். அந்த அட்ரஸ் எப்படி மாற்றுவீங்க, நம்ம என்னென்ன அட்ரஸோ அதை மட்டும் நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்க வேண்டியது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 பேர் செஞ்சு காட்டுறோம் பாருங்கள். இப்போ இது ஒரு காமன் லெட்டருங்க. இந்த லெட்ரு ஒரு 100 பேருக்கு அனுப்பணும், இந்த லெட்டரை வந்து 100 பேருக்கு அனுப்பணும். அப்போ இந்த இடத்துல ஒவ்வொரு பேரண்ட்ஸினுடைய அட்ரஸ் இங்கே வரணும், அதே மாதிரியே அவங்க டியர் அந்த பேரண்ட்ஸினுடைய நேம் இங்கே வரணும். ஓகேங்களா? பாக்கி மேட்ரு எல்லாம் ஒரே மேட்ரு தான். அப்போ நீங்கள் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன செய்ய வேண்டியது, ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணிக்கணும். யாராக இருக்குது நீங்கள் வந்து அனுப்ப போகிறீங்க, அவங்க அட்ரஸ்லாம் என்ட்ரி பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 பேர் நம்ம வச்சுக்குவோம். இப்போ 5 பேருக்கு நேம் என்ட்ரி பண்ண போகிறோம்னா எப்படின்னா, அந்த இருக்கு பாருங்கள், செலக்ட்டு ரிசப்ஷன் லிங்கில் அது ஜஸ்ட் ஒரு டாட் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதில் டைப் நியூ லிஸ்ட்டுன்னு இருக்குது பாருங்கள். என்ன இருக்குது? டைப் நியூ லிஸ்ட் இருக்குங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இந்த மாதிரி வந்துடும். என்னென்ன இருக்குது பாருங்கள், இதில் வந்து டைட்டிலு, ஃபஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, கம்பெனி நேம் இந்த மாதிரிலாம் இருக்குங்க. இந்த மாதிரி தேவையில்லை, நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிங்க. அப்போ என்ன செய்யணும் இருக்குது பார்த்தீங்களா, கஸ்டமைஸ் காலம் இருக்கு பாரு, கஸ்டமைஸ் காலம்ஸ், இது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இதில் என்னென்ன மாற்றணுமோ மாற்றிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் டைட்டிலை வந்து நான் மாற்றிக்கினேன், ரீநேம்னு கொடுத்துட்டு எனக்கு ஊர் ஸ்டைலில் வேணும் நேமு, ஓகே கொடுத்தேங்க. இப்போ அடுத்ததுங்க ஃபஸ்ட் நேம் இருக்கு, அது தேவையில்லை எனக்கு, ரீநேம் பண்ணிங்க. ஸ்ட்ரீட், அதாவது எந்த தெரு, தெரு பேர். அடுத்தது பாருங்கள் லாஸ்ட் நேம் இருக்கு, அதை போய் ரீநேம் பண்ணிங்க. என்ன நேம் பண்ண போகிறீங்க, பிளேஸு, என்ன ஊர். அதுக்கடுத்து பாருங்க கம்பெனி நேம் இருக்குது, ரீநேம் பண்ணிங்க. தாலுக், இந்த தாலுக்கா, தாலுக்கா கொடுத்துங்க. அடுத்தது அட்ரஸ் லைன் ஒன்று இருக்குது, அதில் ரீநேம் பண்ணிங்க. அதை போய் எந்த டிஸ்ட்ரிக்ட், இந்த மாதிரி கொடுத்துருங்க, டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு பாக்கி என்ன வந்து அடுத்தது வந்து பின்கோடு கொடுத்துங்க, ரீநேமு பின்கோடு. நமக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைச்சுக்கிறோங்க. அங்கே உள்ள ஏற்கனவே வந்து அமெரிக்கா, லண்டன் இந்த மாதிரி ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைச்சிக்க வேண்டியது, பின்கோடு கொடுத்து ஓகே பண்ணிட வேண்டியது. இந்த பாக்கி எல்லாமே நமக்கு தேவையில்லைங்க, சிட்டி தேவையில்லை, டெலிட் பண்ணி விட்ருங்க. எஸ், ஸ்டேட்டு தேவையில்லை, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம சிம்பிளாக அந்த மாதிரி இருந்தால் போதும். அதாவது நேமு, ஸ்ட்ரீட்டு, பிளேஸு, தாலுக்கா, டிஸ்ட்ரிக்ட்டு, பின்கோடுன்னு இருந்தால் போதும். ஏன்னா ஒரு மாவட்டத்துக்குள்ளே தான் நம்ம அனுப்ப போகிறோம் மாவட்டம், ஓகேங்களா? இது வந்து தேவையில்லை வந்து, பாக்கி எல்லாத்தையும் நீங்கள் தூக்கி விட்ருங்க, டெலிட் பண்ணிட்டுனா போயிடும். அந்த டேட்டா பேஸை வந்து நமக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைச்சிக்கிறீங்க. இது வந்து என்ன சொல்லுவாங்க, ஃபீல்டு நேம் சொல்லுவாங்க. அந்த ஃபீல்டு நேம் நமக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றி அமைச்சிங்க. ஓகேங்க, இப்போ செட் பண்ணியாச்சு. செட் பண்ணி முடிச்சுட்டு ஓகே மட்டும் கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்துருச்சு பாருங்கள், நேமு, ஸ்ட்ரீட்டு, பிளேஸு, தாலு, டிஸ்ட்ரிக்ட்டு, அடுத்த பின்கோடு இருக்குங்க. இப்போ இந்த இடத்துல போய் அடிக்க வேண்டியது, யாருக்கு அனுப்ப போகிறீங்க? இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிவகுமார்னு வச்சுக்கோங்க. டேபிள் எடுத்தீங்கன்னா அந்தானே வந்துடும். ஸ்ட்ரீட் எந்த ஸ்ட்ரீட், மெயின் ரோடுனு வச்சுக்கோங்க. ஊர் என்ன, கொல்லுமாங்குடி. தாலுக்கா என்ன, நன்னிலம். டிஸ்ட்ரிக்ட் என்ன, திருவாரூர். அடுத்த பின்கோடு என்ன, பின்கோடு போட்ட வேண்டியது 609 403 இந்த மாதிரி போட்டுருந்து, ஓகேங்களா? ஏதோ ஒரு பின்கோடு கொடுத்துட்டு அடுத்தது நியூ என்ட்ரி, அடுத்த என்ட்ரி, ஒரு என்ட்ரி முடிச்சு அடுத்தது நியூ என்ட்ரி. அதே மாதிரி பாருங்கள், கமால், மெயின் ரோடு, குளுமாங்கோடி, நன்னிலம், திருவாரூர், அடுத்தது பின்கோடு, அதே பின்கோடு 609 403. சும்மா எக்ஸாம்பிளுக்காக போடுறாங்க. அடுத்தது நீ ஒன்று, பாலா, சவுத்து ஸ்ட்ரீட், வேரளம், நன்னிலம்,
பின்கோடு 609 415 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 இது கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி யாராருக்கு அடிக்கணுமோ எல்லாருடைய அட்ரஸ் நீ கொடுத்துக்க வேண்டியது, கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்க வேண்டியதாங்க. இப்போ நியூ அட்ரஸ் கொடுத்து பாருங்கள், எம்டியாக வரும், இன்னும் ஒன்று போதும். அது இப்போ 3 தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஓகே மட்டும் கொடுத்துங்க. கொடுத்தாச்சிங்களா? இப்போ எந்த இடத்துல அட்ரஸ் வேணும் இந்த மாதிரி கொடுத்த உடனே ஓகே கொடுத்தோன்னா எந்த நேமில் சேவ் பண்ணுறேன்னு கேட்கும். ஒரே ஒரு நேம் கொடுத்து சேவ் பண்ணிங்க, ஏதாச்சும் ஒரு நேம் கொடுத்து ஃபைல் நேம் கொடுத்து சேவ் பண்ணிங்க. எந்த ஃபைல் நேம் வேணும் கொடுக்கலாம், கொடுத்து சேவ் பண்ணிங்க. சேவ்னு கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆகிடும், ஓகேங்களா? இப்போ என்ன செஞ்சுருக்கு பாருங்கள், இன்சர்ட்டு மெயில் மெரிஜ். இப்போ நம்ம என்ன செஞ்சோம், ஃபஸ்ட்டு செலக்ட்ரிஸ்னு போட்டு செலக்டில் போய் டைப் நியூ லிஸ்ட்டு கொடுத்து நம்ம வந்து டேட்டாஸ்லாம் டைப் பண்ணோம். அதாவது எந்தெந்த ஃபீல்டு நேம்னு ஃபீல்டு நேம் கொடுத்துக்கிட்டோம், ஃபீல்டு நேம்லாம் மாற்றி அமைச்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டேட்டாஸை என்ட்ரு பண்ணோம். என்ட்ரு பண்ணி முடித்த பிறகு என்ன செய்ய, நேராக அடுத்தது இன்சர்ட் மெயில் மெரிஜின்ருக்கு போகுது. இந்த இதை போய் கிளிக் பண்ணும். அதுக்கு முன்னாடியே கர்சரை கொண்டு கரெக்டாக வச்சுக்கணும். இங்கே வந்து டியர்னு இருக்குது, இந்த மேலே அந்த இடத்துல கொடுத்துக்க வேண்டியது, கொடுத்துட்டு இந்த இடத்துல கர்சரை வச்சுக்க வேண்டியது. இன்சர்ட்டில் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அங்கே என்னென்ன ஃபீல்டு நம்ம க்ரியேட் பண்ணுமோ எல்லா ஃபீல்டும் வந்துடும். இப்போ நேம்னா நேம்னு கொடுத்த இடத்துல வந்துடும், ஜஸ்ட் என்டர் தட்டுங்க. அடுத்தது ஸ்ட்ரீட், ஜஸ்ட் என்டர் தட்டுங்க. அடுத்தது பிளேஸ், ஜஸ்ட் என்டர் தட்டுங்க. அடுத்தது தாலுகா, ஜஸ்ட் என்டர் தட்டுங்க. இந்த மாதிரி என்டர் தட்ட வேண்டியது தான். அடுத்தது டிஸ்ட்ரிக்ட், என்டர் தட்டுங்க. அடுத்தது பின்கோடு, முடிஞ்சிங்களா, கொடுத்து என்டர் தட்டிடுங்க. தட்டி முடிச்சுட்டு அடுத்தது நேரம் என்ன செய்ய வேண்டியது, இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கோம், டியர்னு கொடுத்துருக்கோம்ல, இந்த டியருக்கு பக்கத்தில் எனக்கு என்ன வேணும்னா பேரண்ட்ஸினுடைய பேர் வரணும். இங்கே டியர் சிவகுமார்னு இடத்துல வரணும். அப்போ அந்த இடத்துல டியருக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டு இன்சர்ட் மெயில் மெரிஜில் போய் நேம் இங்கே கிளிக் பண்ணிங்க. நேம் வந்து மேலேயும் இருக்குன்னு, அதே மாதிரி வந்து இந்த இடத்துல டியருக்கு பக்கத்துலேயும் நேம் இருக்கணும். கொடுத்து முடிச்சுட்டு நேரம் இந்த இருக்கு பாருங்கள், ப்ரீவியூ, ப்ரீவியூ ரிசல்ட்டுன்னு கொடுத்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடுறாங்க. வந்துருச்சிங்களா? இப்போ இந்த ஃபேஸ் அதிகமாக இருக்குது பாருங்கள். அப்போ என்ன செய்யணும், இந்த அட்ரஸ் மட்டும் அப்படியே செலெக்ஷன் பண்ணிக்கிட்டு மவுஸினுடைய ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பேராகிராஃப்னு வரும். பேராகிராஃப் ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த வந்து இங்கே ஆஃப்டர்னு இருக்குது பாருங்கள். ஆஃப்டர் வந்து 10 இருக்குது, 10 இருக்கக்கூடாது, அது 0 இருக்கும். என்ன அப்படிங்கன்னு 0 இருக்கணுங்க. 0 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துங்க, அட்ரஸ் கரெக்டாக வந்துடும். வந்துச்சிங்களா? இப்போ இந்த ஃபேஸ்லாம் குறைச்சிங்க. இதுக்கு எதுக்கும் உள்ள ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டுக்கும் உள்ள ஃபேஸ் டெலிட் கொடுத்தீங்கன்னா குறைஞ்சிட்டா வந்துடும். அதே மாதிரி இதுக்குள்ள ஃபேஸையும் குறைச்சிங்க, இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இப்போ இது வந்து இவங்களுடைய அட்ரஸுங்க, இந்த அளவுக்கு தான் அனுப்ப போகிறோம். அதே மாதிரி டியர் சிவகுமார்னு வந்துருச்சு, ஒரு லெட்ரு முடிஞ்சு, ஓகேங்களா? அப்போ அடுத்த லெட்ரு, இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டரும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாங்க, புரியுதுங்களா? இப்போ இங்கே என்னது, ஒரு ரெக்கார்டு மட்டும் தான் காட்டுது. இப்போ அடுத்த ரெக்கார்டுக்கு போனால் அடுத்தால் வரும். இங்கே பாருங்கள், கமாலில் வருது பாருங்கள், இங்கே கிளிக் பண்ணி பாருங்கள். மூணாவது கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்தது பாலான்னு வரும். இந்த மாதிரி நம்ம எத்தனை லெட்ரு வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாங்க. க்ரியேட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் அனுப்பிக்கலாம், ஓகேங்களா? இந்த காட்டுது பாருங்கள், இங்கே காட்டுது பாருங்கள். இப்படி கொடுத்தீங்கன்னா 1வது ரெக்கார்டு ஃபஸ்ட் ரெக்கார்டு காட்டுது, அடுத்தது 2வது ரெக்கார்டு, 3வது ரெக்கார்டு. அப்படியே கொடுத்து நீங்கள் பிரிண்ட் கொடுத்து வேண்டியதான். அப்படியே போனீங்கன்னா ஹீரோ வேண்டியது, பிரிண்ட்னு கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் வந்துடும். பிரிண்ட்னு கொடுத்தீங்கன்னா உடனே அது பிரிண்ட் காட்டுறதுங்களா, அப்படி ஜஸ்ட்டு பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா பேப்பரில் வந்துடும். அப்படியே எடுத்து நீங்கள் அனுப்ப வேண்டியதான், ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் நம்ம என்ன செஞ்சலாம், அந்த மெயில் மெரிஜிங்கிற ஆப்ஷனை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். மெயில் மெரிஜின்னு என்னென்ன, புரியுதுங்களா? ஒன்றுமே கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்கள் கோவில் திருவிழாவே வச்சிங்களேன், உங்கள் கோவில் திருவிழா நடக்குது, அதில் வந்து மேட்ரு வந்து ஒரே மேட்ரு தான், அதை வந்து பல குடும்பங்களுக்கு அனுப்பணுன்னா என்ன செய்வீங்க, ஊர்லேருந்து அனுப்புகிறீங்க. அப்போ என்ன செய்வீங்க, மேட்ரு ஒரே மேட்ரு தான், அட்ரஸ் மட்டும்தான் மாறப்போகுது. அப்போ அந்த அட்ரஸ் மட்டும் நம்ம என்ன செய்ய வேண்டியது, ஃபுல்லாக நீங்கள் டைப் பண்ணிங்க, அட்ரஸ் ஃபுல்லாக நீங்கள் டைப் பண்ணிக்கிட்டு லெட்டர் டைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. எத்தனை பேருக்கு வேணாலும் அனுப்பிக்கலாங்க, ஓகேங்களாங்க? மெயில் பிரச்சனை புரியுதுங்களா? இதை நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கிளிப்பு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.